ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தை பிறப்பு முதல் ஒரு வருடம் ஒரு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணுன்றது ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பேபியாக இருந்துச்சுன்னா அந்த உணவில் கொண்டு வரும் தாய்மார்கள் தடுமாற்றமாக இருக்கும். இது கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா, இது கொடுத்தா சரியாகுமா, அதை கொடுத்தா சரியாகுமா, லூஸ் மோஷன் ஆகிடுமா, அது மாதிரி நிறைய யோசிப்பீங்க. அது எல்லாத்துக்கும் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, குழந்தைக்கு 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. ஒருவேளை குழந்தைக்கு தாய்ப்பால் உங்ககிட்ட நிறைய வரலன்றப்போ பிரச்சனை இல்லை, ஃபார்முலா மில்க்கு குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, துடு துடுன்னு இருக்காங்க, அவங்க எல்லா பொருளையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றப்போ 6 மந்த்து, நாங்கள் வந்து 5 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 மந்த்னா அப்போ தான் 4 மந்த் எங்களுக்கு ஆயிருக்கும் தமிழ் மாத கணக்கில். நாங்கள் 4 மந்த் 5 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா குழந்தை வந்து பசும்பால் கூட கொடுக்கலாம், எருமை பால் கூட கொடுக்கலாம், ஆனால் பால் வந்து சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கணும். முடிஞ்ச வரை நைட்டில் வந்து இந்த மாதிரி பசும்பால்லாம் கொடுக்குறீங்கன்றப்போ அப்பயே காசி அப்பயே சூடு பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சில்லுன்னெலாம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா குழந்தைக்கு வந்து அது வந்து உபசமாயிடும், செரிக்காமலாம் போயிடும், சரிங்களா? சரி, ஒரு 5 மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப லைட்டாக குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுத்து பழகணும், சரிங்களா? அந்த தண்ணி என்ன தனியாக இருக்கணும், வெறும் தண்ணியாக இல்லாமல் கேரட் தண்ணி, பருப்பு வேக வச்ச தண்ணி, உலர் திராட்சை தண்ணி, இது மாதிரி தண்ணி கொடுத்து பழகணும்னா குழந்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க 4 மந்த்துக்கு அப்புறம். 5வது மாதத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் வந்து ஆரம்பிக்கணும். கேரட் சாதம், அப்புறம் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், அப்புறம் பழுத்த பப்பாளி பழம், அப்புறம் வந்து கமலாப்பழம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை கொடுத்துட்டே இருக்கணும். கண்டிப்பாக சளி பிடிக்கின்றதுக்காகலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பொருள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. எலுமிச்சையெல்லாம் கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாவது ஜூஸ் முறையில் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் உடம்பு குழந்தைக்கு சரியாகலைன்னா உடம்பு சரியில்லாமே ஆகவே ஆகாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இது கொடுத்தாலும் குழந்தைக்கு சளி பிடிக்கும், இது கொடுக்கலனாலும் குழந்தைக்கு சளி பிடிக்கும். அதனால் இதெல்லாம் கொடுங்க, குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஜுரம் ஆகி ஒரு பெரியவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன கொடுக்குறாங்க, சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் குழந்தைக்கு அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? காய்கறியில் கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், அப்புறம் வந்து ஜஸ்ட்டு சாதம் நல்லா குழச்சி ஒரு சீரகம், ஒரு கல்லுப்பு, ஒரு மிளகு போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காசி அதை கொடுக்கணும். இந்த மாதிரி 5 மந்த்தில் இந்த குழந்தை கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் லைட்டாக பழக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 6வது மாதத்தில் குழந்தை ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ முட்டையில் உள்ள அந்த மஞ்சக்கருவை கூட தாராளமாக கொடுக்கலாம். முட்டை ஒரு முட்டை அப்படியே ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம். இட்லி கூட கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுக்கலாம், எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். சக்கரை தொட்டு கொடுக்குறத விட தெளிவான ரசம் ஊற்றி இட்லியில் தொட்டு கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குழந்தை வளர்ந்த பிறகு சுகர் நிறைய சாப்பிடாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாங்க. சிறுக சிறுக குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உணவு கொடுத்து கொடுத்து பழகணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மீன் லைட்டாக 2 வாய் ஊட்ட பழகணும். நல்லா சிக்கன் நல்லா பஞ்சு மேலே வச்சு கொஞ்சோண்டு கிள்ளி ஊட்டணும். இது மாதிரி சின்ன சின்னதாக பழகணும், சரிங்களா? அப்புறம் 7வது மாதத்தில் குழந்தை பிறந்து 7வது மாதத்தில் சப்போட்டா பழங்கள் கொடுக்கணும். தோசை வந்து டக்குன்னு கொடுத்துடக்கூடாது, இட்லி கொடுக்கலாம், தோசை டக்குன்னு டைஜஷன் ஆகாது, தோசை கொடுக்கணும். அப்புறம் பால் பழகணும், சப்பாத்தி பழகணும் கொஞ்சமாக, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு கையில் கொடுக்கணும், கிச்சடி உப்மா இதெல்லாம் இந்த டைம் தான் குழந்தைங்க 7th மந்த்தில் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். 8th மந்த் அதே கொடுக்க ஆரம்பிங்க, 9th மந்த் குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு 5 மந்த்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை சமையல் சாப்பிடுவாங்க, குழந்தை சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஒரு 10வது மாதத்துலாம் வரப்போ குழந்தைக்கு முடிஞ்ச அளவு பருப்புலாம் இயர்லியாக கொடுத்தீங்கன்னா டைஜஷன் ஆகாது, அதனால் பருப்பு தண்ணி கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் சாதம், பருப்பு, சீரகம், கேரட்டு, பீட்ரூட் இது எல்லாமே ஒரு மாதிரி பண்ணி ஒரு நாள் கேரட் சாதம், ஒரு நாள் பீட்ரூட் சாதம், ஒரு நாள் புடலங்காய் சாதம், ஒரு நாள் பீர்க்கங்காய் சாதம், அதை பருப்புங்களை போட்டு நல்லா குழச்சி நெய் ஊற்றி நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா அழகாக ஊட்டலாம். கொள்ளை சூப் மாதிரியே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 10வது மாதத்தில் குழந்தைக்கு வந்து பேரிச்சம் பழம், இந்த பாதாம் பருப்பு நல்லா தூள் பண்ணி போட்டு எதாவது குழந்தைங்களுக்கு பேரிச்சம் பழம்லாம் கொடுக்க நல்லா சாப்பிட பழக வைக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு இந்த 10வது மாதத்தில் குழந்தைங்களை வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வரும். இணைக்கெழுக்கிறதுலாம் எடுத்து குழந்தைங்க வந்து வாயில் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டால் குழந்தைங்க அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கவானா. குழந்தைக்கு முதல்ல காரம் இல்லாத உணவுகளை கொடுத்து பழகணும். அப்போ தான் சாப்பாடு மேலே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் காரமும் மசாலாவும் சேர்க்க ஆரம்பிக்கணும். உணவில் மிக அதிகமாக சர்க்கரையோ உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சர்க்கரை சேர்த்தாங்கன்னா குழந்தை நிறைய காரெல்லாம் சாப்பிடாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்றப்போ குழந்தை உடம்பு தண்ணி இல்லாமல் போயிடும், சரிங்களா? அதே மாதிரி சில குழந்தைங்களை எல்லா வகையான உணவுகளும் வேணான்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பொதுவாக அந்த பிரச்சனை எல்லாத்திட்டையும் இருக்குது. அதுக்காக உணவுகளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு அடிக்க வச்சுலாம் ஊட்டக்கூடாது. குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் ஃபஸ்ட்டு பையன் வந்து என் தாய்ப்பால் வந்து 1.5 வயசு வரையும் 1.75 வயசு வரையும் குடித்தான். அதனால் பசும்பால் வந்து குடிக்கவே இல்லை, பசும்பால் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ஃபுட்டுலேயும் வந்து நல்லா சாப்பிடான், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். பட் இப்போ வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றான். ஒரு 2 வயசு ஆச்சு, 1.5, அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தான், எதை கொடுத்தாலுமே சாப்பிட ஆரம்பிச்சான். அதனால் இப்போ வந்து குழந்தை சாப்பிட்லன்றதுக்காக ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. அவங்க வளர வளர நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லா டைம்லையும் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் ஆகாதீங்க, அதை நான் ஷேர் பண்ணுறேன்.
எந்த ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பீஸ் அவங்க எதிர சாப்பிட்ணும், அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க எதிர அந்த பொருளை உட்காந்து நல்லா நச்சுக்கு முச்சுக்கு சாப்பிட்றப்போ அதை அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்றப்போ ஒரு மீன் குழம்போ ஒரு கறி குழம்போ ஒரு எறா குழம்போ ஏதோ நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டீங்கன்னா கூட டக்குன்னு அவங்க வாய் வந்து அவங்க வாயில் ரெண்டு வாய் ஊட்ட பழகணும். நான் வந்து 6 மணிக்கு தான் குழந்தைக்கு சாதம் கொடுப்பேன், 5 மணி அவ்வளோ கிடையாது. நீங்கள் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு 2 வாய் 3 வாய் ஊட்டணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த காரம் அந்த சாப்பாடுலாம் பழக ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான உங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு சில குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் மட்டும் போடவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜுரம் வரல, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகல, அவங்க வந்து துருன்னு இருக்காங்க, ஆனால் வெயிட் மட்டும் போடலை, ஒரு மாதிரி பக்கையாக இருக்காங்கன்னா அந்த குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது. குண்டை குழு குழுனு இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு இல்லை, ஒல்லியாக இருந்தால் வெயிட் இல்லை ஹெல்த்தியாக இல்லை. என் பையன் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பான், துரு துரு துருன்னு இருப்பான், அவனை பிடிக்கவே முடியாது. நான் டாக்டர்கிட்ட போய் சொல்வேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன் சாப்பிட்றான், ஆனால் ஒல்லியாக தான் இருக்கு. அவன் பாடி அவ்வளோதான். நான் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் ஒரு மாதிரி ஒல்லியாக தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டேன். ஸோ அவனோட பாடி ஸ்ட்ரக்சரே அதுதான். ஸோ அவன் அவ்வளோதான் அப்படின்றப்போ என் சின்ன பையன் ரொம்ப புசு புசுன்னு இருக்கான், என் சும்மாவே நல்லா அழகு கொழுக்கோவில் இருக்கான். ஸோ அவனுக்கும் கொடுக்குறது தான் இவனுக்கும் கொடுக்குறேன். அதனால ஒரு ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க சாப்பிடலாம்னு ஃபீல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கொடுங்க. அவங்க வளர ஆரம்பிச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என் பையன் ஃப்ரைட் ரைஸுக்கு செஞ்சு கொடுங்கம்மா, சப்பாத்தி செஞ்சு கொடுங்கம்மா, இது செஞ்சு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திணிக்காதீங்க, ஹாப்பியாக ஸ்மூத்தாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா சாப்பிட்றப்போ 1 வாய், அப்பா சாப்பிட்றப்போ 1 வாய், பாட்டி சாப்பிட்றப்போ 1 வாய், இந்த மாதிரிலாம் பழகினா அவ்வளோ நல்லது. ஹோட்டல் ஃபுட்டே கொடுக்கக்கூடாதுன்னு கூட கிடையாது. ஏன்னா வெளியே போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பூரி ஒரு 2 வாய் ஊட்டுங்க, இடியாப்பு ஒரு 2 வாய் ஊட்டுங்க. இதெல்லாம் குழந்தை வந்து சாப்பிட பழகுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதே கிடையாது. எல்லா பொருளையுமே குழந்தை சாப்பிடணும், இது ஹெல்தி இது ஹெல்தி கிடையாது, இல்லை நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக வாங்கி குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய குழந்தைக்கு ஜூஸு ஃப்ரூட்ஸு சாப்பிட கொடுக்கணும். நிறைய பேர் சளி பிடிச்சிக்கோ ஜுரம் வரலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வரையும் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து என் பையன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு மடிமலை படுக்க வச்சு பட்டு பட்டுன்னு அடித்து வாயில் 1 ஸ்பூன் சாப்பாடு வைப்பேன், 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றுவேன், 1 வாய் சாப்பாடு வைப்பேன், 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என் பையன் நல்லா சொல்லக்கூடாது, நான் எவ்வளோ ஊட்டுறேனோ அவ்வளோயும் சாப்பிட்ருவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பா மாதிரி தான் இருப்பான், அவ்வளோ சுறுசுறுப்பு பிடிக்கவே முடியாது. இப்போ 5 வயசாகுது, என் சின்ன பையனும் பிடிக்கவே முடியாது, அவனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அதனால் அவங்க சாப்பிடல, அவங்க ஒல்லியாக இருக்காங்க, நான் குண்டாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் வாங்கி போடுறேன், நான் சரியாக பார்த்துக்கலன்னு சொல்கிறாங்க, நான் சரியாக கவனிச்சிக்கலன்னு சொல்கிறாங்க, என் தாய்ப்பால் வந்து சத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. உங்கள் குழந்தை எப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சொல்கிற ப்ரெஷரில் நீங்கள் வந்து குழந்தைய அடித்து குழந்தைக்கு எதுனா உடம்பு சரியில்லாமல் போய் அவங்கள அடிச்சுட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அவங்க அழுத அதனால் அவங்க சொல்கிறவங்க சுற்றி எதனா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அப்போ குழந்தைங்கள வளர்த்த விதம் வேறு, இப்போ குழந்தைங்கள வளர்க்குற விதமே வேறு. இப்போ பிறந்து வரப்பையும் அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது, இது என்ன அது என்னன்னு எல்லாமே தெரியுது. அதனால் தயவு செஞ்சு டிப்ரெஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக குழந்தைய வளர்க்க. அவங்க வளர வளர ஆரம்பிக்கும் போக்கா ஆட்டோமேட்டிக் அவங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.